பிட்காயின் டாமினன்ஸ் வெறும் 2% விழுந்ததுக்கே இந்த அளவுக்கு ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்பே இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் காட்டுது, ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸும் நிறைய கம்யூனிட்டியே இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. யூனிஸ்வாப்பில் அதிகமான வால்யூம் நடக்கும், காசு அதிகமாக புழங்கும், பட் பான்கேக் ஸ்வாப்பில் யூசர்ஸ் வந்து அதிகம். ப்ரோஸும் சொல்கிறேன், கான்ஸும் சொல்கிறேன். ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். போன புல் மார்க்கெட் வச்சு இந்த புல் மார்க்கெட்டில் எவ்வளோ போகும்னு நம்ம பேசலாம். பிஎன்பி சீசன் வந்தால் எப்படி இருக்கும், பிஎன்பி சீசன் வரலனா எவ்வளோ பம்ப் ஆகணும்னு வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் லோயர் ஹை கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுட்டானா நம்ம கண்டிப்பாக ஆல் டைம் ஹை வந்து பார்ப்போம். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு $20 $15 ப்ளஸ் அப்படிங்கிறது வெரி ஈஸிலி பாசிபிள். இப்போ தான் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு, ஒரு ஹியூஜான ஒரு வால்யூம் ஒரு ப்ரைஸ் ஆனது நல்ல ட்ரிகர் ஆகி வந்து பம்பே இருக்கு. மேபி நீங்கள் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பான்கேக் ஸ்வாப்போட கேக் காயின் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த கேக் காயின் இப்போ $2 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. போன புல்ரனில் $40 வரைக்கும் வந்து போயிருந்தது. பியர் மார்க்கெட்டில் $1 வரைக்கும் போயிட்டு இப்போ $2 மேலே ட்ரேட் ஆகுது. இது அகெயின் $40 இல்லை மேபி அதையும் தாண்டி $50-$100 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த புல்ரனுக்கு நான் வந்து பார்க்குறேன். கம்பேரிட்டிவ்லி இது நல்லாவே இருக்குது, ஏன் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சிகேடி பிக்ஸ் ஃபார் திஸ் புல்ரன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான்கேக் ஸ்வாப் ஆனது வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்து பியர் மார்க்கெட்டில் த்ரூ அவுட் இவங்க வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். இப்போ பான்கேக் ஸ்வாப் $2.6 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த கூகுள் ஷீட்லாம் ரெடி பண்ணுறது முன்னாடியிலேருந்தே பான்கேக் ஸ்வாப் பற்றிலாம் நம்ம சேனலில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். Top 4 டிஃபை காயின்ஸ் இதுலேயே கூட மேஜராக பான்கேக் ஸ்வாப் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு $1.2 பக்கம் வந்துருந்து, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்பு, ஆவே, லிடோ. டிஃபை ஆக்சுவலாக நல்லா போகும், எந்த புல்ரனாக இருந்தாலும் டிஃபை இல்லாமல் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஃபை வந்து ஒரு கிரிப்டோட சோலி பவுண்டான ஒரு யூஸ் கேஸு. அண்ட் இப்போ ட்ரம்ப்பும் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபை ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேமு ஒரு ஏஐ விட ஆக்சுவலாக கிரிப்டோ வந்து என்னது, ஃபினான்ஸு ஒரு மணி பேஸ்டான ஒரு மார்க்கெட்டாக. ஸோ கிரிப்டோக்கான சோலி பவுண்டான ஒரு யூஸ் கேஸ் தான் இந்த டிஃபை ஆனது. ஸோ கட்டாயம் டிஃபை ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நான் நம்புகிறேன். அதுலேயும் பான்கேக் ஸ்வாப்லாம் இன்எவிட்டபுளாக வந்து இருக்கும். ஏன்னா யூனிஸ்வாப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பான்கேக் ஸ்வாப் தான் அவங்க மைண்டுக்கு உடனே வந்து வரும். சரி இப்போவே ஃபோமோவாய் வாங்கினம்மா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 hours லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே வந்து பம்ப் ஆகுது. எக்ஸ்எல்எம் சாண்டு மானெல்லாம் வந்து உங்களால் பயங்கரமான பர்சன்டேஜில் பம்ப் வந்து பார்க்க முடியும். பிட்காயின் டாமினன்ஸ் வெறும் 2% விழுந்ததுக்கே இந்த அளவுக்கு ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்பே இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் காட்டுது, ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. பட் என்னடானா டிசம்பரில் மேபி நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைமில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆனது பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்கனால மேபி சின்ன கரெக்ஷன் வந்து அந்த டைமில் கூட வந்து நீங்கள் வாங்கலாம். கேக்கோட டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி வந்து பார்க்கும்போது மேபி எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன். சரி இப்போ ஃபர்தராக கேக் ஆக்சுவலாக இந்த பியர் மார்க்கெட்டில் நிறைய அப்டேட்ஸ் கேக் சைடில் வந்து வந்து விட்டுருந்தாங்க. ஜஸ்ட் இது வந்து யூனிஸ்வாப் மாதிரி ஒரு டெக்ஸ் மட்டும் வந்து இல்லாமல் இவங்க நிறைய இப்போ இந்த டெலகிராம் பாட், அந்த ட்ரெண்டு போகிறனால டெலகிராம் பாட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மாதிரி கொண்டு வரது, அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸும் நிறைய கம்யூனிட்டியே இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பான்கேக் ஸ்வாப்போட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் 2 million வந்திருக்காங்க. யூனிஸ்வாப் தே அதை விட கம்மி தான். பான்கேக் ஸ்வாப் யூசர்ஸ் யூனிஸ்வாப் யூசர்ஸ் விட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அது பிஎன்பியில் இருக்க ஒரு மேஜரான டெக்ஸினால் யூனிஸ்வாப்பில் அதிகமான வால்யூம் நடக்கும், காசு அதிகமாக புழங்கும், பட் பான்கேக் ஸ்வாப்பில் யூசர்ஸ் வந்து அதிகம். எனக்குமே பர்சனலாக பான்கேக் ஸ்வாப் ஆனது வந்து பிடிக்கும். இப்போ பான்கேக் ஸ்வாப்பில் அதை தாண்டி டெக்ஸ் அப்படிங்கிற தாண்டி அதில் கேம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. கேக்கை பேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சில இந்த லாட்ரி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட வெப்சைட்டில் உங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எப்போவுமே ஒரு பழைய ப்ராஜெக்டை ஏன் ரொம்ப கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா, பான்கேக் ஸ்வாப் இனிஷியலாக வந்த டைமில் அவங்க ட்விட்டர் ஹேண்டில் ஹேக்காக இருக்குது, அவங்களோட வெப்சைட் வந்து டிஎன்எஸ் அட்டாக் வந்தது. அந்த டிஎன்எஸ் அட்டாக் வரும்போது க்ரீம் ஃபினான்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது இந்த ஃபினான்ஸ் மார்ச்சேனில், அது வந்து காணாமலே போயிடுச்சு. ஸோ ஒரு கஷ்டமான ரஃப் சுச்சுவேஷன் வரும்போது டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பியர் மார்க்கில் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் எப்படி பூஸ்ட் பண்ணி ஆக்டிவாக கம்யூனிட்டி வந்து அவங்க கூடயே வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு பியர் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சர்வைவ் ஆகி வரதில் வந்து இருக்குது. இப்போ பான்கேக் ஸ்வாப் காயின் கேக்கலையும் ஒரு 2 லட்சம் பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இனிஷியல் டைம்ஸ்லேருந்தே ஒரு நல்ல வால்யூமில் வந்து இருக்குது. பினான்ஸில் வந்துருக்கா ஒரு நல்ல வால்யூம், ஒரு பம்ப்லாம் வரும்போது 100 million மேலே வால்யூம் வந்து நடக்குது. இப்போ மார்க்கெட் கேப்னு வந்து பார்க்கும்போது
ஒரு 750 மில்லியன் வந்திருக்குது. ஃபுல்லி டைல்யூட்டட் வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியனில் தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக சப்ளை வந்து டைல்யூஷன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பியர் மார்க்கெட்டில் நிறைய டைல்யூஷன் நடந்துச்சு, அன்லாக் ஆக வேண்டியதெல்லாம் அன்லாக் ஆயிருச்சு. இப்போ யூனிஸ்வாப்பும் பேன்கேக் ஷாப்பும் தான் நான் எப்பவுமே கம்பேர் பண்ணுவேன். யூனிஸ்வாப் ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 பில்லியன் டாலரில் இருக்குது. பேன்கேக் ஷாப் அதை விட ஒரு 8-10 மடங்கு சின்னதாக தான் வந்து இருந்துகிட்ருக்குது. ஓகேங்களா, யூனிஸ்வாப்போட எஃப்டிவி 11 பில்லியன், பேன்கேக் ஷாப்போடது வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியன். இப்போ போன வாட்டி டாப்பில் பேன்கேக் ஷாப் அட்டைன் பண்ண மார்க்கெட் கேப்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 பில்லியன் வந்துருக்கு. ப்ரோஸும் சொல்கிறேன், கான்ஸும் சொல்கிறேன். ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். கமிங் டு த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ஃபண்டமெண்டலி போன புல் மார்க்கெட் வச்சு இந்த புல் மார்க்கெட்டில் எவ்வளோ போகும்னு நம்ம பேசலாம். இப்போது டெக்ஸ் நல்லா போகும்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் பேன்கேக் ஷாப்பு நான் என்ன தான் நிறைய சேஞ்சும் இதில் வந்து இருந்தாலும் சோலி பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு தான் நிறைய பேர் பேன்கேக் ஷாப் யூஸ் பண்ணுவாங்க. எத்தேரியமோ இல்லை ஒரு பாலிகனுக்கெலாம் மோஸ்ட்டாக எல்லாம் யூனிஸ்வாப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஜிகே சிங்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சிங் ஸ்வாப் இருக்குது, யூனிஸ்வாப்பும் தான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவன் மற்ற இன்னும் ஒரு சில செயின்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ மேபி ஒரு சூயிக்கோ அந்த மாதிரிலாம் பில் பண்ணியிருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஆப்டோஸ்க்கு இருக்கான், பட் ஆப்டோஸ்க்குமே அதுக்கான இது அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவானது இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்னு வந்து பார்க்கும்போது இவன் வெறும் பிஎன்பிக்கு தான் இருக்கான். பட் ஓவரால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இல்லை, வால்யூம் நல்லா ட்ரிகர் ஆகிறனால பிஎன்பி சீசன் எந்த அளவுக்கு வருது அப்படின்றதான் இருக்குது. பிஎன்பியில் இப்போது ரீசன்ட்லி ஆடட் இந்த காயின் கேக்கோ காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக புதுசாக டோக்கன் பீம் காயின் அப்படிங்கிறதோ இல்லை ஏதாவது யூட்டிலிட்டி ப்ராடக்ட்டும் பிஎன்பியில் வந்து கிரியேட் பண்ணப்படலை. பிஎன்பி சீசன் பயங்கரமாக ரிவைவ் ஆச்சுன்னா பேன்கேக் ஷாப் பயங்கரமாக ரிவைவ் ஆவான். பட் இன் எனி கேஸ் ஒரு பிஎன்பி சீசன் வந்தால் எப்படி இருக்கும், பிஎன்பி சீசன் வரலன்னா எவ்வளோ பம்ப் ஆகணும்னு பார்க்கலாம். போன வாட்டி 6 பில்லியன் வந்து போயிருந்தது, இந்த வாட்டி 6 பில்லியன் இந்த இடத்துல 6 டைம்ஸ் வந்து பம்ப் ஆச்சுடானா, இந்த இடத்துலேருந்து ஒரு 10x பம்ப் ஆச்சுடானா கூட நம்மளுக்கு ஒரு $25 தான் வந்து வரும். ஆனால் போன வாட்டி $40 போச்சு, ஏன்னா அப்போ சப்ளை கம்மி, இப்போ சப்ளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி ஆட் ஆயிருச்சு. டிவிஎல்லும் வந்து அதிகம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஒரு $25 ஒரு விஷயமே இல்லாமல் பேன்கேக் ஷாப் போகும். இந்த $25 வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து இப்போ நம்ம சார்ட்டில் அப்படியே வந்து போய் பார்க்கலாம் பேன்கேக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது வந்து தெரியும் இந்த இடத்துல இது வந்து ஒரு லோயர் ஹையாக வந்து ஆக்ட் ஆகிருக்கா. இந்த பர்டிகுலர் லோயர் ஹை கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுட்டானா நம்ம கண்டிப்பாக ஆல் டைம் ஹை வந்து பார்ப்போம். அந்த ஆல் டைம் ஹை கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகிறது பொறுத்து தான் இருக்குது, அது விட மேலே போகிறது. பட் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹை இந்த $20 மேலே போகும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல வால்யூம் இருக்குது, ஒரு நல்ல யூஸ் கேஸ் பேஸ்டு ப்ராடக்ட்டு, டிவியெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது, பிஎன்பி ஒரு எப்படியோ ஒரு சின்ன அளவில் பிஎன்பி எக்கோ சிஸ்டம் ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு $20-$15 ப்ளஸ் அப்படிங்கிறது வெரி ஈஸிலி பாசிபிள் ஃபார் பேன்கேக் ஷாப் அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். சரி, இந்த இடத்துல எப்படி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல $1 இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் வந்து பேன்கேக் ஷாப்க்கு இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டமாக இருந்தது. அக்டோபர் 2023 வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு $5 வரைக்கும் வந்து பம்ப் ஆயிருக்குது. $5 பம்ப் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாகவே டம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா ரீசெண்ட் மந்த்ஸ்லாம் வந்து மீம் தானே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு $1.5 கீழே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழகான அக்யூமுலேஷன். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்குமே அக்யூமுலேட் ஆகி இப்போ தான் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு ஹியூஜான ஒரு வால்யூம் ஒரு ப்ரைஸ் ஆனது நல்ல ட்ரிகர் ஆகி வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கன்சால்டேஷன் அழகாக வந்து நடந்திருக்குது. மேபி நீங்கள் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு $2 கீழே ஒரு 2.3 அந்த மாதிரி கிடச்சாலோ இல்லை மேபி லக் இருந்தால் மார்க்கெட் நல்லா டம்ப்பாக ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் புல் பேக் வந்ததுனா நம்மளுக்கு $2 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிசிஏ பண்ணி வாங்குங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கனால நம்மளால சொல்ல முடியாது எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்றது வந்து. ஸோ நான் இந்த இடத்துல இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $5 வந்து தாண்டிச்சுன்னா ஆப்வியஸாக $10 பார்ப்போம். அதுக்கப்புறம் மேஜராக நான் எதிர்பார்க்கறது இந்த $26 என்ன எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. $44 போகிறதுக்கு பிஎன்பி சீசன் பயங்கரமாலாம் வந்து வந்துருச்சுடானா மேபி நம்ம நியூ ஆல் டைம் ஹை கூட பேன்கேக் ஷாப்பில் பார்க்கலாம். பட் இப்போ அதை நம்மளால் பெருசாக வந்து எந்த அளவுக்கு போகும் என்ன அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏ கைஸ் இதுதான் என்னோடய ஒப்பீனியனு. என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் பேன்கேக் ஷாப் வந்து ஒரு $18-$20 இருந்து ஒரு $26 வரைக்கும் அந்த ரேஞ்சில் விற்கலாம் ஃபர்ஸ்ட். இது பண்ணுறது அந்த இடத்துல மேஜர் செல்லிங் அப்படிங்கிற ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பொசிஷன் அதில் என்டர் ஆகுறீங்கன்னு பொறுத்து வந்துருக்குது. ஒரு பெரிய குவான்டிட்டியில் பை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 60-70% கூட விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த வால்யூம் இருக்குது எந்த அளவில் சார்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு பொறுத்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறம் மேலே போக போக எப்படின்னு பிளான் பண்ணி விற்கிறது தான் என்னோடய பிளான் ஃபார் கேக்கு.
ஓவரால் கேக் இஸ் லுக்கிங் குட். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நிறைய பேர் கேக் பற்றி ரிவ்யூ வந்து வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அது இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸோட ரிவ்யூ வேணுனாலும் வந்து சொல்லுங்கள், கட்டாயம் நம்ம சேனலில் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.